హలో గయిస్ వెల్కమ్ టు ఐనా తమిస్ సైనిక్ వీడియోలో இன்ஸ்டாகிராமுக்கு ஹேஷ்டாக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு டூல் பார்த்து வச்சிருக்கேன் ஸோ அந்த அஞ்சு டூல் என்ன என் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஸோ இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெப் டூல்ஸ் அப்படின்னு அதாவது வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஹேஷ்டாக் டாட் காம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டைப் ஆஃப் இருக்கிறாங்க நீங்கள் கொடுக்குற வேர்டுக்கு வந்து டாப் லிஸ்டட் ரேண்டமாக அப்புறம் லைவாக இப்போ என்ன கரண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்ருக்கு அப்படின்றது ஸோ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாப் அப்படின்னு இப்போ ஃபுட்டும் ஒன்று போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டில் டாப் பேஸ்டில் என்னென்ன இருக்குது அதிகமாக இது வரைக்கும் ஷேர் பண்ணப்பட்ட ஹேஷ் என்ன ரேண்டமில் ரேண்டம்னா ஸ்பெசிஃபிக்காக அது வந்து ரொம்ப டாப்பாக இருக்கலாம் லோவாக இருக்கலாம் இல்லை மிடில் ஆவரேஜ் வேல்யூவாக இருக்கலாம் அந்தமாரி இருக்கலாம் லைவ்ன்றது இப்போ கரண்ட்லாம் இன்னைக்கு இல்லை இந்த ஹவரில் வந்து எது அதிகமாக போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கணக்கில் வரும் இப்போ நம்ம வந்து ரேண்டம் செலக்ட் பண்ணிச்சு நான் ஒரு வேர்டு வந்து இன்சர்ட் பண்ணுறேன் என்னென்னா நம்ம வந்து டெக் அப்படின்னே போடுவோம் ஸோ ஜென்ரேட் பண்ணால் எனக்கு வந்து கீழே வந்து ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும் ஸோ பார்த்தீங்களா ஸோ இது வந்து பெஸ்ட் ரேண்டம் ஹேஷ்டாக் ஒரு தேர்ட்டி ஹேஷ்டாக்ஸ் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி போடுறது என்னோட ஒப்பீனியன் ஸோ செகண்டை நம்ம பார்க்க போகிறது ரைட் டேக் டாட் காம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி மாதிரி வேர்ட்டை டைப் பண்ணி அதுக்கப்புறம் பன்னெண்டு அவசியமே இல்லை உங்களோட கூகுள் க்ரோம்லேருந்து உங்களோட இமேஜை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து கெட் ஹேஷ்டேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த இமேஜுக்கு ரிலேட்டடானதை ஒரு மிஷின் லேர்னிங் மூலிமா உங்களுக்கு ஹேஷ்டாக் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் அதாவது மொபைல் ஆப்ஸாகவும் இருக்குது க்ரோம் அதாவது வெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்குது ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுன்றது அந்த டெமோ பேஜ் அவங்களோட மெயினில் இப்போ ரன் ஆகிட்டே இருக்குது நீங்களே பார்த்துட்டுருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி தான் தேர்டாக வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோரு டாட் காம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஒன் மாதிரி தான் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு உங்களோட நீங்கள் எடுத்த பிக் அந்த பிக்கை நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ அந்த பிக்கை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அது இந்த மிஷின் லேர்னிங் மூலியமாக அதை பண்ணி அந்த பிக்சரில் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லை நீங்கள் எந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்கீங்க அண்ட் வந்து என்ன டோனில் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஆஷ்டாக்ஸ்ஸு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாகி ஃபை என்னடா ஹேஷ்டேக் ஃபைன்றது ஆனால் இங்கே வந்து ஹேஷ்டேக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இது முழுக்க முழுக்க ஹேஷ்டேக்கின்னே ரெடி பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட் அதாவது இந்த ஹேஷ்டேகை வந்து இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க நீங்கள் உங்களை சொந்த ஒரு ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களோட நேம் போட்டு இயர் போகிறீங்க உங்களோட நேம் போட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குனே ஒரு ஒரு நார்மலி இப்போ என்னோட பேர் வந்து ஜிகே ஐநோ தமிழ் அந்தமாரி ரெண்டு மூணு ஹேஷ்டாக்ஸ் வந்து காமன் ஸ்பெசிஃபிக்காக ஸோ ஜிகே விட்டுங்க ஐநோ தமிழ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ நான் அந்த ஹேஷ்டாகை இது மூலயமா நம்ம யூஸ் பண்ணனா அந்த ஹேஷ்டாக் வந்து எவ்வளோ ரீச் ஆகுது எவ்வளோ போயிருக்கு இன்றைக்கி அதை எவ்வளோ கிளிக் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றத மொத்தத்தையும் உங்களால் எடுத்துக்க முடியும் ஒரு ரிப்போர்ட் மாதிரி இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருந்தீங்கன்னா எல்லாம் வந்து முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம் தான் உங்களோட பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களோட ஹேஷ்டாக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி ரீசெண்ட் பாப்புலாரிட்டி ட்ரெண்ட் அதோட ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி எல்லா விதமான அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டும் கிடச்சிடு உங்களுக்கு கடைசியாக பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் முன்னாடி இன்க்ராமர்னு பேசப்பட்டிருந்துச்சு இப்போ இன்ஃப்ளாக்ட் அப்படின்ட்டு பேர் மாற்றிட்டாங்க ஸோ இன்ஃப்ளாக் டாட் காம் அப்படின்ற வெப்சைட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்டாகிராம் பேஸ்டு டூல்ஸை இதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இங்கே போனிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கிற சர்வீசஸ்லேருந்து நார்மலாக இவங்க சர்வீஸும் பண்ணி தராங்க உங்களுக்கு ப்ரோமோஸ் டேரக்ட் மெசேஜஸ் அனுப்புறது அந்த மாதிரி அதை தவிர டூல்ஸ் போனீங்கன்னா ஆஷ்டாக்ஸ் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் நீங்கள் டவுன்லோடர் இதை வந்து டவுன்லோட் நார்மல் பர்சன் டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபான்ஸ் மற்றபடி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு ஃபோட்டோ பேஸ்ட் யூஆர்எல் பேஸ்ட் அப்படின்ட்டு மூணு விஷயமாக வந்து பிரித்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஸோ ஜென்ரேட் பை கீவேர்டில் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி நீங்கள் ஒரு வேர்டு என்ட்ரு பண்ணுறீங்க அந்த வேர்டு பேஸ்டான ஹேஷ்டாக்ஸ் ஜென்ரேட் பண்ணி தரும் ரெண்டாவது ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவை மிஷின் லேர்னிங் ஏஏ லேர்னிங் பேஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதில் என்ன டீட்டெயில்ஸோ அது மாதிரி ஹேஷ்டாக் ஜென்ரேட் பண்ணும் கடைசியாக வந்து யூஆர்எல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஐ மீன் அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் பட் இந்த மெத்தட் வந்து அவ்வளவா யூஸ் பண்ணப்படாது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஸோ இன்ஸ்டாகிராம் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் வரும் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா நம்ம சேனலில் வந்து பிளாகிங் பவர் பாயிண்ட் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஆப் ரிவ்யூ இந்த மாதிரியான பேசிக் திங்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன் பாய்